ஹலோ கைஸ் இப்போ நம்ம எந்த சீரிஸை பற்றி பார்க்க வரேன்னா ஒன் பீஸ் சீரிஸ் பற்றி தாங்க நான் கேட்டிருந்தேன் அதிக கமெண்ட் எது வருதோ அந்த சீரிஸ் போடுதேன்ட்டு ஒன் பீஸ் சீரீஸ் தாங்க அதிக கமெண்ட் வந்துச்சு இதை எப்போவும் போல் நான் ஒரு ஒரு எபிசோட தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆனால் ஆயிரத்துக்கு மேலே இருக்குது சரி இருந்தாலும் எடுத்து பண்ணுவோம் தான் பண்ணுறேன் சரி இப்போ எபிசோடு ஒன்றுக்குள்ளே போயிடலாம் கதை எடுத்தோன்னே கோல்டு டி ரோஜர்னு ஒருத்தனை கொல்ல போகிறாங்க அவன் தான் கடல் கொள்ளையன் அவன் கடல் கொள்ளையர்களுக்கெல்லாம் கிங்குன்னு சொல்கிறான் அவர் சாகும்போது என்ன சொல்றாருன்னா என்னோட பொக்கிஷம் இந்த உலகத்துல தான் இருக்கு நான் விட்டுட்டு தான் போறேன் யாருக்கு வேணுமோ பைரட்ஸா மாதிரி தேடி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறான் எல்லாரும் அந்த ஒன் பீஸை தேடி தான் படையெடுத்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அதை தான் போறாங்க இப்போ உள்ள நாளுக்கு வந்தாச்சு பேசஞ்சர் கப்பல் ஒன்று போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட டைட்டானிக் மாதிரி எல்லாரும் அதில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணியில் ஒரு ட்ரம்மு கிடக்கு அதை அந்த கப்பலில் வேலை பார்க்குறவங்க ஏதோ சரக்கு பெட்டின்னு நினச்சி எடுக்காங்க சடனாக பைரட்ஸ் ஆப்போசிட்ல வந்துட்டாங்க அவங்க வந்தோடனே பேசஞ்சர் கப்பலில் உள்ள எல்லாரும் பயப்படுதாங்க அவனுக்கு சடனாக கப்பலை தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாரும் ஓடுறாங்க அதில் ஒருத்தி மட்டும் ஏதோ பிளான் பண்ணுறா அந்த பைரட் கப்பலுக்கு தலையே ஆல்விடான்னு ஒருத்தி வாரா அவங்க தான் பிளான் பண்ணி இந்த பேசஞ்சர் கப்பலை தாக்குறாங்க அந்த ட்ரம் உருண்டு உருண்டு எங்கேயோ போகுது எங்கே போகுதுன்னு தான் தெரில பைரட் பயலுங்க கொக்கிய பேசஞ்சர் கப்பலுக்கு போட்டு வாரானுங்க பைரட் கப்பலில் கோபின்னு ஒருத்தன் இருக்கான் அவன் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான் அவனை பார்த்தா பைரட் மாதிரியே தெரியலை அவனே அடிச்சு பத்துதா அடிக்க சொல்றா பைரட்ஸ் உள்ளே வந்து மிரட்டுறாங்க பொக்கிஷத்தை எங்கன்னு சொல்லுங்கன்ட்டு அந்த பொண்ணு இருந்தால அவள் சடனாக பைரட் வேஷம் போட்டு எனிமி கப்பல்லே குதிக்கா பார்த்தா அவளே ஒரு பெரிய கொள்ளைக்காரி போல அவள் கப்பலுக்குள்ளே இறங்கி உள்ளே இருக்கவனே அடிக்கா பார்த்தா கோபி சரக்கு இருக்க ட்ரம்மை உருட்டிட்டு வாரான் நான் ஆல்விடா கொடுக்க போறேன்ட்டு பைரட்ஸ் நாங்கள் குடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு உடைக்க போவான் சடனாக சீரியஸோட நாயகம் வந்துட்டான் அவன் உடைச்சி எல்லாரும் மூஞ்சையும் குத்திட்டு வெளியே வரான் ஒரே குத்தில் எல்லாத்தையும் சாய்க்கான் நான் நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு வெளியே வரான் நாங்கள் ஒரு பைரட்டு எங்களையே தாக்கிரியான்னு கத்தி எடுத்துகிட்டு வரானுங்க அவனை மதிக்கவே மாட்டேக்கான் சாப்பாடு எங்கன்னு கேட்கான் எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்கிறான் அடிக்க வந்தவங்களே நம்மளால் அடிக்கான் நீ யார்டான்னு கேட்காங்க என்னோடய பேர் மங்கி டி லூஃபின்னு சொல்கிறான் அவனுக்கு பேரை பார்த்து பொண்ணு பயந்து போகலை இவன் அடியை பார்த்து பயந்து ஓடுறானுங்க கோபி சொல்கிறான் அவங்க வந்தாங்கன்னா உன்னை கொன்றுருவாங்க நீ இந்த இடத்துல இருக்காதுன்ட்டு அவன் எதையும் மதிக்காமல் சாப்பாடை தடிக்கிட்டு இருக்கான் பார்த்தா ஒரு குடோன்குள்ளே ஆப்பிள் இருக்கு அதை எடுத்து சாப்பிடுதான் இது என்ன கப்பல்னு கேட்கான் இது ஒரு பேசஞ்சர் கப்பல்னு சொல்கிறான் ஆனால் பைரட் சூறையாடுறாங்கன்னு சொல்கிறான் என்னோட கப்பல் சுழலில் போயிட்டுன்னு சொல்கிறான் லூஃபி சுழல்லான்னு பயப்படுதான் நீயும் பைரட்டான்னு கோபியை பார்த்து கேட்கான் நான் சாப்பாடுக்கு மீன் பிடிக்க வந்தவன் என்னை என் கப்பலோட தூக்கிட்டு வந்துட்டானுங்க நானே ஒரு வீக்கான ஆளுன்னு சொல்கிறான் மேலே எல்லா பொருளையும் திருடுறானுங்க திருடி கப்பலுக்கு ஏற்றுறாங்க அந்த பொண்ணு பைரட்ஸாக இருந்தாள்ல அவள் பைரட்டுட்டே திருடுறா அடிபட்டவனுங்க லூஃபியை பற்றி ஆல்விடாட்ட சொல்கிறாங்க நீங்கள் யாருன்னு கோபி கேட்காம் நான் ஒரு கிங் ஆஃப் பைரட்டுன்னு லூஃபி சொல்கிறேன் கோபி மிரண்டு போய் நிற்கான் கிங் ஆஃப் பைரட்டா அப்புடின்னா அந்த உலகத்துலேயே உன்ட்ட எல்லாமே இருக்கணுமே பவரு மரியாதை காசு எல்லாம் இருக்கணும்னு சொல்கிறான் உங்களாலெல்லாம் இந்த பைரட் உலகத்தில் வாழவே முடியாதுன்னு சொல்கிறான் லூஃபி ஒரு அடியை போடுறான் லூஃபி சொல்றான் நான் எப்போவே முடிவு எடுத்துட்டேன் நான் கிங் ஆஃப் பைரட்டாக மாறணும்ன்ட்டு அப்படின்னு சொல்றான் இதுக்காண்டி நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறான் லூ கோபையை நினைக்கேன் இவ் உங்களால் இதை செய்ய முடியும்னா நானும் நேவிக்காரனா மாறலாம்னு நினைக்கான் லூஃபி சொன்னதை மனசில் வைக்கான் ஆல்விடாவை அடிச்சுட்டு நான் ஒரு நேவிக்காரனா மாறுவேன்னு சொல்கிறான் கோபியோட ஆசையே நேபிக்காரனாக மாறுறது தான் ஆல்விட உடச்சிட்டு உள்ள சடனாக வாரா வந்தவன் நீ ஜாரோன்னு நினைச்சேன்னு சொல்கிறான் ஜாரோவான்னு லூஃபி கேட்கான் சடனாக லூஃபி இந்த குண்டு பொம்பளை யாருன்னு கேட்கான் டீமே மிரண்டு போய் நிற்கி லூஃபி அடிக்கா தப்பிக்கான் சடனாக அந்த இடத்துலந்து பார்த்தா நம்ம ஆள் இடத்துல இருக்க எல்லாத்தையும் அடியு அடிக்கான் மொத்த கூட்டமும் அவனை தான் துறத்துது லூஃபி கம்பை பிடிச்சிட்டு ஓடுறான் கை ரப்பர் மாதிரி இழுக்கு கம் கம் ராக்கெட்டுன்ட்டு அடியை போடுறான் எல்லாத்துக்கும் நீ யாருன்னு கோபி கேட்கான் நான் ஒரு ரப்பர் மனுஷன் சொல்கிறான் ஆல்விடா கேட்க நீ டெவில் ஃப்ரூட்டை தின்னியான்னு அந்த கம் கம் ஃப்ரூட்டு தானே அதை நான் தின்னன்னு சொல்கிறான் அப்பனா டெவில் ஃப்ரூட் இருக்கிறது உண்மைதான் போலுக்குன்னு சொல்றா நீ தனி ஆளுன்னு நீ என்ன பயிரட்டுன்னு கேட்கா நான் தனியாளு தான் ஆனால் ஆளை சேர்ப்பேன் எனக்குன்னு ஒரு கேங்கை உண்டாக்குவோன்னு சொல்கிறான் கோபி பயப்படுதான் என்ன நினைச்சான்னு தெரில ஆல்விடாவை திட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆல்விட கோபத்தில் வாரா லூஃபி சிரிக்கான் ஆல்விட கோபி அடிக்க வன்ட்டா நான் ஒரு நான் நேவிமனா மாதிரி உன்ன மாதிரி ஒரு பைரட்டை பிடிப்பேன்னு சொல்றா லூஃபி அவனோட ரப்பர் பவரை யூஸ் பண்ணி சடனாக ஒரு குத்து குத்துறான் தடமே இல்லாமல் போயிட்டா அடுத்து லூஃபி பைரட்ஸை மிரட்டு தான் கோபியை யாருமே தொடக்கூடாது அவன் நேவிகாரனா போக போகிறான்ட்டு கப்பலை எடுத்து இறங்குறாங்க பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல அவ திருடிட்டு உள்ளே நின்றுக்கிட்டு இருக்கா கிளம்புறாங்க அந்த இடத்துல இருந்து லூஃபி சொல்கிறான் நான் ஒரு கேங்கை உண்டாக்க போகிறேன் அதில் ஜாராவும் என்னோடய டீமாக இருக்க போகிறான்னு சொல்கிறான் ஜாராவா அவன் ஒரு டீமான்லா அப்படின்னு கோபி சொல்கிறான் எதுக்கு கேட்கன்னு சொல்கிறான் அவன் என்னோட டீமில் நான் சேர்க்க போகிறேன் அவன் தான் என்னோட மொதல் மெம்பர்னு சொல்கிறான் ஜாராவா காட்டுறாங்க எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சி யூ பாய்